Hello viewers, 11th mathematics, chapter 2, created questions, part 1. The condition for one root of quadratic equation ax square plus bx plus c equal to 0 is the double the other. That is the two root irukkunu vechingale, one root a nu eduthukalam, adu vandha na solrana alpha appdi eduthukrom, b nu inna root irukku, adu adude double nu solranga, yerna first root enava adu double, appo 2 alpha. Ipo idudeya sum of the root product of the root appdi kandupichana sum of the root. So add பண்ணீங்கனா இது alpha plus 2 alpha sum of the root க்குنا ஃபார்முலானா minus b by a so minus b by a so இதை add பண்ணீங்கனா நமக்கு 3 alpha வரும் அப்ப 3 alpha equal to minus b by a of alpha equal to minus b by 3a இது alpha உடைய வேல்யூ அடுத்து இதே ரூட் உடைய product of the roots வந்து பாத்தீங்கனா alpha into 2 alpha equal to c by a so இத என்ன சொல்லணும் 2 alpha square equal to c by a இப்ப இதுல இந்த ஆல்பா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க மைனஸ் பி பை த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணி கிராஸ் பண்ணிடுங்க டூ பி ஸ்கொயர் பை நைன் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏ ஏ கேன்சல் பண்ணிடலாம் ஒரு ஏ கேன்சல் அப்போ ஒரு ஏ இருக்கும் இதை கிராஸ் பண்ணினா டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் ஏசி வரும் டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் ஏசி ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் அதோடைய கண்டிஷன் கரெக்ட் அடுத்தது இஃப் ஒன் ரூட் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அதே ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர் தென் அதாவது ஒரு ரூட் ஆல்ஃபா அப்படின்னா இன்னொரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஆல்ஃபா இப்போ லெட்டு ஒரு ரூட் ஆல்ஃபா இன்னொரு ரூட் வந்து ஒன் பை ஆல்ஃபா ஏன்னா ரெசிப்ரோக்கல் டூ அதர் இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா சம்மு தேவையில்லைங்க ப்ராடக்ட் டைரக்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஒன் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ இதான் ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் பண்ணால் ஒன் ஈக்குவல் டு சி பை ஏ கிராஸ் பண்ணினா ஏ ஈக்குவல் டு சி ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் அடுத்து தேர்ட் கொஸ்டின் த நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது வந்து மாடுலஸ் ஆஃப் இது நார்மலாக இது ஃபேக்டரிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன் ஒன் இங்கே டூ அப்போ டூ டூ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் ஒன் டூ இஸ் டூ ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் கொடுத்தா தான் நமக்கு மைனஸ் த்ரீ வரும் அப்போ எப்படி எடுத்துலாம் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு ஃபேக்டரைஸ் பண்ணுமா ஆனால் இங்கே மாடுலஸ் எக்ஸ் இருக்கிறதுனால ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் இப்போ தனித்தனியாக ஜீரோ வச்சிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ அப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அதாவது இதோட வேல்யூ டூ வருதுன்னா நம்ம மைனஸ் டூ கொடுத்தாலும் டூ வரும் ப்ளஸ் டூ கொடுத்தாலும் டூ வரும் அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன மீனிங் அப்படின்னா மைனஸ் டூ கமா ப்ளஸ் டூ அதேமாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன் இருக்கணும் இல்லை ப்ளஸ் ஒன் இருக்கணும் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இங்கே ஒரு டூ சொல்யூஷன் இங்கே டூ அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து நமக்கு டோட்டலாக வந்து ஃபோர் தான் வந்து ஆன்சர் ஃபோர் சொல்யூஷன் இங்கே பர்டிகுலராக சொல்யூஷன் கேட்கல நம்பர் ஆஃப் சொல்யூஷன் மட்டும்தான் கேட்குறாங்க இஃப் ஏ அண்ட் பி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தென் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதாவது இதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று வந்து ஏ இதோட ரூட் வந்து ஒன்று ஏ இன்னொன்று வந்து என்னது பின்னு சொல்கிறாங்க அப்போ இதனுடைய ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம இதனுடைய சம் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிக்கலாம் சம் ஆஃப் த ரூட்னா ஏ பிளஸ் பி என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் பி பை ஏ இங்கே மைன் பின்றது வந்து ஒன்று ஏவும் ஒன்று தான் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் சி அந்த ஃபார்மேட்டில் ஸோ அப்போது ஒன் பை ஒன் இந்த மைனஸ் இருக்குது மைனஸ் அப்போது ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் அதேமாரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா சி பை ஏ சினா ஒன்று பை ஒன் அப்போது ஏபியோட வேல்யூ ஒன் இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இதுதான் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏபி வேல்யூ நமக்கு தெரியும் ஒன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் டூ அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்